ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராம் 2020 யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பச்சை மிளகாய் செடி எப்படி வளர்க்க போகிறோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் பச்சை மிளகாய் செடி வளர்த்தது எக்ஸ்பீரியன்ஸும் அதற்கான டிப்ஸும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். பச்சை மிளகாய் செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி, அதனால் யார் வேணால் ஈஸியாக வளர்க்கலாம். அதுக்கு விதை இருந்தாலே போதும். நம்ம கடையிலேருந்து விதை தனியாக வாங்கணும், நர்சரியிலேருந்து வாங்கணும்னு அவசியம் கூட கிடையாது. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா இருக்க விதையை கூட நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக பச்சை மிளகாய் வளரும். சம்மர் டைமில் சூப்பராக வளரும், மழை காலத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வெயில் காலத்தில் இது நல்லா வளரும். 40-45 days இது நல்லா வளரும். ஸோ இதில் வந்து எறும்பு இதெல்லாம் தான் இருக்கும், மற்றபடி வேறு எந்த பூச்சும் வந்து இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. பச்சை மிளகாவை எறும்பு இருந்தாலும் உங்கள் செடிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, ஏன்னா இது ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு செடி ரெண்டு செடியும் ஒரு தொட்டியில் வச்சிங்கனாலே போதும், நல்லா வளரும். அதோட இது ரொம்ப உங்களுக்கு வேறு ஏதாவது பூச்சி சப்போஸ் வந்துச்சுன்னா, நீங்கள் நீம் ஆயில் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும், இல்லைன்னா நீங்கள் பஞ்சகாவியம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வளர்த்திங்கனாலே போதும், நீங்கள் கடையிலேருந்து அதுக்கப்புறம் வாங்க வேண்டியதே கிடையாது. உங்கள் வீட்டில் வளர்கிறதே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வளர்க்குறதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது, அப்படி கூட கிடையாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் விதை போட்டால் மட்டும் போதும், அதுவே நல்லா வளர்ந்துடும். பச்சை மிளகாய்க்கு எக்ஸ்ட்ரா கேரிங்கே தேவை கிடையாது. இந்த ப்ராசஸ் இருந்தால் தான் நிறையா வளரணும் கிடையாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லார் வீட்டு மொட்டை மாடியிலையும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லார் வீட்டையும் எக்ஸ்ட்ரா லேண்ட் இருந்தால் அதில் நீங்கள் பச்சை மிளகாய் ஈஸியாக போடலாம். சம்மர் டைமில் கண்டிப்பாக பச்சை மிளகாய் நீங்கள் போடுங்க. இப்போ இந்த க்ரீன் சில்லி தான் வரும்னு கிடையாது, இப்போ இதையே நம்ம ரொம்ப நாள் காய வச்சோன்னா இது ரெட் சில்லியாக மாறிடும். இப்போ இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 days அந்த மாதிரி நீங்கள் அந்த செடியிலேயே வச்சிங்கன்னா அது ரெட் சில்லியாக மாறிடும். ரெட் சில்லியாக ஆனதுக்கப்புறம் அது காஞ்ச மிளகாவாக ஆகிடும். ஸோ நீங்கள் காஞ்ச மிளகாய் எதுக்காவது யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அதுக்குள்ளே இருக்க விதையை கூட நீங்கள் வந்து திருப்பி வந்து நீங்கள் பிளான்ட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து எல்லார் வீட்லேயுமே போடலாம். முக்கியமாக இந்த ஃப்ளாட்ஸில் இருக்கவங்கலாம் ஃபீல் பண்ணுவாங்க, எங்களுக்கு செடி எந்த வெஜிடபிள்ஸையும் எங்களால் வளர்க்க முடியல. ஆனால் பச்சை மிளகாய் ஈஸியாக வளரும், அதிகமாக ப்ராசஸ் இல்லாதனால நீங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கவங்க கூட பச்சை மிளகாய் கண்டிப்பாக வளர்க்கலாம். இனிமேல் எல்லார் வீட்லேயும் மிளகாய் வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். அது பச்சை மிளகாவாக இருந்தாலும் சரி, ரெட் சில்லியாக இருந்தாலும் சரி, எல்லார் வீட்லேயும் ஈஸியாக வளர்க்கக்கூடியது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தை பற்றி நான் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.